எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டீ கெடெனிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோ இந்த டிவியோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமாங்க, அன்பாக்சிங் கிடையாது, ஒன்லி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த டிவி நான் வாங்கி 50 நாள் ஆச்சு. 50 நாள் நான் இந்த டிவி ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். சோ இந்த டிவியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இந்த டிவியை பத்தி ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நிறைய பேர் இப்பவே கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இது என்னடா டிவி அப்படின்னா, மீ 4A ப்ரோ 43-inch டிவி மாடல் தான் இந்த டிவி. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வந்த புதுசு ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிவி தான் இது. ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் ரேட் என்ன, இந்த டிவி நான் வாங்கும் போது என்ன ஸ்பெக்ஸில் வாங்கினேன், இப்போ இது அப்டேட் ஆகி என்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிவியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிவிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து HDMI போர்ட், 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா 3 USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வைஃபை இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈத்தர்நெட் கேபிள் போட்டுக்கிற மாதிரி ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கேபிள் செட்டப் பாக்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு AV போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட் வந்து எந்த ஒரு டிவிலையும் அதிகபட்சம் வராது. ஸோ இந்த டிவியில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இயர்ஃபோனில் நீங்கள் போட்டு டிவியில் இருக்கிற சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் நீங்கள் போட்டு இயர்ஃபோன்லையும் உங்களால் வந்து பாட்டை வந்து கேட்க முடியும். இதுதான் டிவியில் வர ஃபியூச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து எந்த வருஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, Android 9.5 அப்டேட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இது வாங்கும் போது Android 8.0 இருந்துச்சு, இப்போ அப்டேட் பண்ணி நான் Android 9 மாற்றிட்டேன். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க, அமேசான் ப்ரைமும் இந்த டிவியில் வந்து இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 1GB RAM, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு மொபைல். ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்டு டிவி. இந்த டிவியில் யூடியூப், நீங்கள் ஹாட்ஸ்டார் பார்க்கணும்னா ஹாட்ஸ்டார் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் Sun NXT, நீங்கள் சன் டிவியில் என்னென்னலாம் ஒரு வீடியோ லைவ் டிவிலாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், ஸோ நீங்கள் Sun NXT ஆப்பும் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹங்கமா பிளே, நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ் தமிழ் டப்பில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிட்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து இந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ச் வால், இதில் ரெட்மி தரப்புலேருந்து ஒரு ஹையஸ்டான ஒரு ஃபியூச்சர் என்ன வருது அப்படின்னா பேட்ச் வால் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் அமேசான் ப்ரைம். நான் இந்த டிவி வாங்கும் போது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 8லையும் நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் கிடையாது, அமேசான் ப்ரைம் சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் நான் வாங்கி கொஞ்ச நாளே அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட்டும் வந்துருச்சு, அமேசான் ப்ரைம் வீடியோவும் வந்துருச்சு, உங்களால் 4K வீடியோவும் இதில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி அப்டேட்டும் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த டிவிக்கு உண்டான இந்த பேட்ச் வாலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 90s kid இருந்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ரைமில் நீங்கள் எந்த ஜெட்டெக்ஸில் இருக்கிற கண்டென்ட் வந்து பார்ப்பீங்க, மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமோகேஸ்ட், இந்த குரோமோகேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம மொபைல்லேருந்து அப்படியே நம்ம டிவிக்கு வந்து எந்த ஒரு வீடியோவாக வந்து ப்ளே பண்ணி காமிச்சிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் போயிட்டு நான் என்னோடய டிவியை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் நான் ஏதாவது ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணி போடுறேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் அது அப்படியே டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகும், மொபைலில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு பதிலாக. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட கண்டென்ட் வீடியோவை நான் போட்டேன் அப்படின்னா டிவியில் வந்து ப்ளே ஆகுது. ஓகேங்க, இப்போ இந்த மாதிரி குரோம் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பேட்ச் வால் தான், இந்த டிவியில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே வந்து பேட்ச் வால் தான். ஸோ எந்த ஒரு டிவிலும் கொடுக்காத ஒரு விஷயம்னு தான் நம்ம வந்து ஷவுமி டிவியில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய கண்டென்ட் பேட்ச் வால் வந்து கொடுத்துருக்காங்க ஜியோ சினிமாவில் இருந்து எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மூவிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சூஸ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ தமிழில் நம்ம எல்லா கண்டென்ட் ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் கீழே போயிட்டுருக்கேன் நிற்காமல் அது பாட்டுக்கு போயிட்டே தாங்க இருக்குது, அவ்வளோ கண்டென்ட் வந்து இந்த பேட்ச் வால் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவியில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். 50 நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இப்போ வரைக்கும் ஸ்லோவாக கிடையாது, ரொம்பவே ஸ்பீடாக தான் எனக்கு இந்த டிவி வந்து இருக்கு. ஓகே, நிறைய பேர் கேட்கலாம் இந்த டிவியோட ரிமோட் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நம்ம நார்மல் டிவியில் பார்க்கக்கூடிய மாதிரி ரிமோட் வந்து கிடையாது. ஸோ ரொம்பவே கம்மி பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் ஏகப்பட்ட செட்டிங்ஸும் இருக்கு. ஸோ இப்போ ரிமோட்ல பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஷட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, நம்மளோட கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸுக்கு அப்புறம் நேவிகேஷன் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு மீ டிவி, ஹோம் டிவி, வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கூகுள் அசிஸ்டன்ட், இப்போ நான் ஹாய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே அழகாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி இது பண்ணிடுது. ஸோ இதுவே நீங்கள் ப்ளே யூடியூப்லேருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ப்ளே பண்ணோம் அப்படின்னா ப்ளே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
இப்போ நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கிறது ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இதோட வீடியோ குவாலிட்டிங்க. சோ இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா நான் 4K ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன். சோ கலர் பிக்சர் ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லா ஷார்ப்பா எடுத்து கொடுக்குது, கலர்லாம் வந்து வேற லெவல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கு. சோ நீங்களே பாருங்க. பட் நீங்க இந்த டிவி வாங்கும் போது சில கொஞ்சம் கலர் செட்டிங்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, அப்படியே வாங்கினா கொஞ்சம் ரொம்ப பிளஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கலர் செட்டிங்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ குவாலிட்டிக்கு நான் 10க்கு கண்டிப்பா 9 கொடுப்பேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் வேற லெவல்ல வந்து கிளாரிட்டி வீடியோ குவாலிட்டி இருக்கு. ஸோ நீங்க கேட்கலாம் சவுண்ட் குவாலிட்டி எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பாக்குற நண்பர்கள் சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம் இந்த டிவியில பப்ஜி விளையாட முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா பப்ஜி விளையாட முடியாது, ஏன்னா 1GB ரேம் 8GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஹை கிராபிக்ஸ் கேம் எல்லாம் விளையாட முடியாது. ஆனால் இந்த டிவியில பிளே ஸ்டோர் இருக்குது. ஸோ பிளே ஸ்டோர்ல அவங்க என்னென்ன கேம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா கேம்ஸுமே நீங்க வந்து இந்த டிவியில உங்களால வந்து விளையாட முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்க கீபோர்ட் மவுஸ் ஸ்மார்ட் எடிட்டிங் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு பிசியில விளையாட ஒரு ஸ்பெசிபிக் ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஆனால் நீங்க இதுல வந்து வேற ஒரு ஆப் வேற ஒரு கேம்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னா வந்து உங்களோட பென் டிரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் சைட் லோட் பண்ணி தான் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா 43 inch கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு கேமும் நீங்கள் மிரர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஏதாவது கேம் விளையாண்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் லுக்கும் ரொம்பவே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர் அப்படின்னா இந்த டிவியில் நிறைய டிஃபால்ட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. சன் அண்ட் எக்ஸ்டி, ஹாட் ஸ்டார், யூடியூப், ஜி ஃபைவ், ஹங்கமா பிளே, ஜியோ சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம என்னென்னலாம் டிவிலெலாம் பார்ப்போமோ மூவிஸ் லைவ் டிவி சேனல்ஸ்லேருந்து எல்லாமே இந்த டிவியில் டிஃபால்ட்டாகவே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் ப்ரோ நான் வந்து ஜியோ டிவி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் கூகுள் பிளே ஸ்டோரில் இல்லை, நான் என்ன பண்ணுறது? இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூகுள் பிளே ஸ்டோர் நம்ம மொபைலில் என்னெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாமே இந்த டிவியில் இருக்க கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்காது. ஸோ இந்த டிவிக்கு என்னென்னலாம் சப்போர்ட் ஆகுமோ ஸோ அதை மட்டும்தான் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஜியோ டிவி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பென் ட்ரைவ் சூஸ் பண்ணி இல்லை இந்த டிவியில் ஒரு குரோமை இன்ஸ்டால் பண்ணி பிளே ஸ்டோர் போயிட்டு ஒரு குரோமை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சைட் லோடாக எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இந்த டிவியில் கேம்ஸ் விளையாட முடியுமா? கண்டிப்பாக விளையாட முடியும். ஸோ நீங்கள் இந்த டிவியில் பிளே ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அவங்க கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேம்ஸ் நீங்கள் எல்லாமே விளையாடலாம். ஆனால் நீங்கள் பப்ஜி இந்த மாதிரி ஹை கிராஃபிக்ஸ் உண்டான கேம் கண்டிப்பாக இந்த டிவியில் விளையாடவே முடியாது. நம்ம ஒரு நார்மல் மொபைல்லே 3GB ரேம் மொபைல் வச்சுருந்தோம் அப்படின்னாலே பப்ஜி மொபைல் எவ்வளோ ஹேங் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1GB ரேமில் வரனால ரொம்பவே ஹேங் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஸோ இன்ஸ்டாலே ஆகாது உங்களுக்கு அந்த பப்ஜி கேம். ஸோ பப்ஜி கேம் இந்த டிவியில் உங்களால் வந்து விளையாட முடியாது. ஸோ இதுவே நீங்கள் லேப்டாப்பில் விளையாண்டு HDMI போர்ட் கொடுத்து நீங்கள் மிரரிங்கில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பப்ஜி விளையாடுறதை கண்டிப்பாக உங்களால் வியூ பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் இப்போ நான் இந்த ஓவரால் டிவியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த டிவி நான் 50 நாள் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வாங்கின புதுசில் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது Android 8 தான், நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் கிடையாது, அமேசான் பிரைம் சப்போர்ட் பண்ணாது, 4K வீடியோ வாட்ச் பண்ண முடியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கொஞ்ச நாள் புதுசே சிஸ்டம் அப்டேட் வந்தனால பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அமேசான் பிரைம் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, பார்த்தா அதுக்கு 4K நம்ம வீடியோவும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் வந்துருச்சு. ஆண்ட்ராய்டும் வந்து 9 கொடுத்துட்டாங்க, 5 அப்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நான் அதிகமாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா கலர் நான் வாங்கின புதுசில் டிவியில் வந்து என்னடா வீடியோ குவாலிட்டி வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு யோசிச்சேன். நான் அப்டேட்டில் வந்து உண்மையாலுமேங்க வேறு லெவலாக மாற்றிட்டாங்க. ஸோ நான் வாங்கின புதுசில் பார்த்த வீடியோ குவாலிட்டிக்கும் இப்போ நான் பார்க்குற வீடியோ குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து அவ்வளோக்கா கலர் எடுத்து கொடுக்காது, ஆனால் இப்போ வந்து ரொம்ப சூப்பராக வந்து கலரும் எடுத்து கொடுக்குது. 4K வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் நீங்கள் சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்துருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ரூமில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் சவுண்ட் இருக்கும். இல்லை உங்கள் ரூம் ரொம்பவே பெருசு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நீங்கள் கம்மியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஓவரால் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுது அப்படின்னா கீழே கட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய்.